அஞ்சு வகையான ஹெர்பல்ஸு, ஆவார இலை, வேப்ப இலை, தகர இலை, வெப்பாலை இலை, இயற்கை இலை, இந்த அஞ்சு வகையான இலை ப்ளஸ் நாட்டு மாட்டு சாணம், இது எள் மண் நிறைய மிக்ஸ் ஆகி வருது இல்லைங்களா. அந்த மாதிரி காலில் மெதிக்கும் போது இந்த கல் தேவையில்லாத பொருள் குச்சியெல்லாம் இருக்கிறது வந்து காலிலேருந்து எடுத்து போடுறோம். பெட்டும் பார்த்தீங்களா 10 அடி நீளமும் 2 அடி ஹைட்டும் இருக்குது. கீழே ரெட் வார்ம்ஸ் அப்படின்ற மண் ஒரு வகையான மண்புழுவை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 100% ப்யூர் ஆர்கானிக் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் மேம். ஸோ இது பார்த்தீங்களா, இதுதான் பஞ்சகாவியம். இப்போ பஞ்சகாவியம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்களா, ஒரு 40 லிட்டருக்கு நாங்கள் வந்து இந்த ட்ரம்மில் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். மீனம் இல்லம் பார்த்தீங்களா, சிம்பிளாக ஒரே ரெண்டே போகிற இன்க்ரீடியன்ட் தான் நாங்கள் போடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ஃபிஷ் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிட்டு அது உள்ளக்கிற வே மெட்டீரியல் பிளேஸு. இங்கே தான் நாட்டு மாட்டு சாணத்தை கொண்டாந்து நமக்கு தேவைக்கிற அளவுக்கு இங்கே வச்சுப்போம். 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட சொன்னார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன். இந்த பதிவில் நீங்கள் மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமான வெர்மி கம்போஸ்ட், இது வந்து ஆர்கானிக்காக எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு இந்த சந்த்ரூஸ் ஃபார்மிங் மூலயமா நீங்கள் பார்ப்பீங்க. ஏலகிரி திடீர்னு நான் வந்தேங்க. அப்போ இந்த வழியில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளே போனால் ஆர்கானிக் முறையில் முழுக்க முழுக்க ரசாயனம் இல்லாமல் மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற போர்டு மாதிரி நான் பார்த்தேன். சரி, நம்ம சேனலில் போட்டால் நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இங்கே ஷூட் பண்ணலான்னு வந்தேங்க. வந்து பார்த்தா அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், தமிழ்நாடு முழுக்க இந்த மண்புழு உரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் எவ்வளோ கிலோவாக இருந்தாலும் உங்கள் நியர்பை பார்சல் அண்ட் கொரியர் சர்வீஸில் வந்து அதுக்குண்டான சார்ஜஸை வாங்கிட்டு மண்புழு உரம் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டிலே இருந்து இதை போய் நேரில் வாங்க முடியலையே, அப்புறமா அந்த சரியான உரம் வந்து மாடி தோட்டத்துக்கு போட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. ஸோ இந்த பதிவு மூலயமா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, முழுக்க முழுக்க ஆர்கானிக்கான இந்த மண்புழு உரத்தை வாங்கி நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவை. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். சந்த்ரூஸ் ஃபார்மிங், மண்புழு உரம் உற்பத்தி மையம், ஏலகிரி. நாங்கள் இங்கே வந்து ஏலகிரியில் ஆர்கானிக்கில் மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்கோம். நாட்டு மாட்டு சாணத்தை பேஸ் பண்ணி 5 வகையான ஹெர்பல்ஸு, ஆவார இலை, வேப்ப இலை, தகர இலை, வெப்பாலை இலை, இயற்கை இலை, இந்த 5 வகையான இலை ப்ளஸ் நாட்டு மாட்டு சாணம், இது ஆறையும் மிக்ஸ் பண்ணி ரெட் வார்ம்ஸ் அப்படின்றதுக்கு உரமாக ஃபீட் கொடுத்து அதுலேருந்து உரம் நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உரம் ரேஷியோ எப்படி ஃபீட் பண்ணுறோம்னாக்கா 700 கிலோ ஒரு டன்னுக்கு நாங்கள் வந்து உரம் ஃபீட் ரெடி பண்ணுறோம்னாக்கா 700 கிலோ நாட்டு மாட்டு சாணம், 300 கிலோ பார்த்தீங்கன்னா நான் அந்த 5 வகையான இலை சொன்னேன் இல்லைங்களா, அது ஈக்குவலாக சரிசமமாக போட்டு வெளியே வந்து யூனிட் இருக்குது ரா மெட்டீரியல் பிளேஸு, அந்த பிளேஸில் தான் சாணி கொட்டி ஃபஸ்ட்டு 2 நாள் பச்சை சாணியை நல்லா காலால் மெதிப்போம். காலால் எதுக்கு மெதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சாணியில் வர ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், அது ஹீட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு, ப்ளஸ்ஸு அதில் இருக்கிற மீத்தேன் கேஸும் போகிறதுக்காக காலில் மெதிப்போம். ப்ளஸ்ஸு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கு கல் மண் நிறைய மிக்ஸ் ஆகி வருது இல்லைங்களா. அந்த மாதிரி காலில் மெதிக்கும் போது இந்த கல் தேவையில்லாத பொருள் குச்சியெல்லாம் இருக்கிறது வந்து காலிலேருந்து எடுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு மட்டும் வெறும் சாணியை மட்டும் மெதிப்போம். 3வது நாள் பார்த்தீங்களா, நான் 5 வகையான இலை சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்து அது சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி வச்சுப்போம். அதுக்கப்புறம் 3வது நாள்லேருந்து அந்த சாணத்தில் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி 1 நாள் விட்டு 1 நாள் இல்லைனா ரெகுலராகவே மெதிச்சிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்து வெளியவே ஃபீட் ரெடி ஆகும். அந்த சாணத்தில் அந்த இலையை வந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே 10 நாள் கழித்து, இதுதான் எங்களோட யூனிட்டோட தொட்டி. ஒவ்வொரு வெர்மி பெட்டும் பார்த்தீங்களா 10 அடி நீளமும் 2 அடி ஹைட்டும் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் மதர் பெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் 4 லேயருக்கும் வந்து நாங்கள் 4 முறை 10 நாள் கழித்து வந்து ஃபீட் ரெடி பண்ணி ஃபீட் கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் ஃபீட் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்களா ஓரளவுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு வரும். இந்த மாதிரி சாப்பிட்டு டீ தூள் மாதிரி வந்துச்சுனாக்க இந்த மண்புழு வந்து உரம் சாப்பிட்டு நமக்கு உரம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் பார்த்தீங்களா ரெட் வார்ம்ஸ் அப்படின்ற ஒரு வகையான மண்புழுவை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினோம், ராமமூர்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மூலயமா இதை நாங்கள் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இது 2வது லேயர் கொட்டியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் 2 லேயர் கொட்டுவோம். 2 லேயர் கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த தொட்டி நிரம்ப வந்துடுச்சுனாக்க கீழே இருக்கிற 1st லேயர் மதர் பிடா மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா உரத்தையும் எடுத்துன்னு போய் வெளியே வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் மணல் ஜலிக்கிற ஜல்ல ஜலிச்சு நாங்கள் கஸ்டமருக்கு 100% ப்யூர் ஆர்கானிக் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் மேம். இங்கே ஹோல்சேல் லூஸில் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே 1 கிலோ வந்து 15 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். இதே ஃபார்மர் வந்து டன் கணக்காக கேட்குறாங்க அப்படின்னாக்க 1 டன் வந்து 12500 ரூபாய்க்கு 25 கிலோ பேக்கு இல்லைன்னா 50 கிலோ பேக் பேக் பண்ணி நாங்களே நேரடியாக கொடுத்துட்டு இருக்கோம்.
இப்போ லோக்கல் பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எங்ககிட்டயே டோஸ்ட் இருக்கு, வண்டி இருக்கு, நாங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு மேல போச்சுனாக்க அந்த டீசல் அலவன்ஸ் மட்டும் அவங்க ஃபார்மர் கிட்ட கேட்டு வாங்கின்னு நாங்களே கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம். பிளஸ் இந்த சென்னை இந்த மாதிரி வீட்டு தோட்டத்துக்கு தேவையாக்கிறவங்க கேட்டாங்களாக்க அவங்களுக்கு நியரஸ்டா எந்த பார்சல் சர்வீஸ் இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸ்ல இங்க பேசி அவங்களுக்கு எவ்வளவு கிலோ வேணுமோ அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க எங்களோட நம்பர் போட்டா இங்க சந்திரஸ் ஃபார்மிங் வந்துடும் எம்எஸ்எஸ்ல. நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ அது நியரஸ்டா உங்களுக்கு எந்த பார்சல் சர்வீஸ் இருக்கோ உங்க நம்பர் போன் அட்ரஸ் கொடுத்தீங்களா அதுக்கு அனுப்பிச்சுட்டோம்னு சொன்னாக்க 1 or 2 days உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும், நீங்க அங்க போய் எடுத்துக்கலாம். நாங்க இயற்கையாக பஞ்சகாவியம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், மீன் அமிலம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அப்புறமா பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு ஆர்கானிக்கா என்னென்ன தேவையோ அந்த நீடெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க இருக்கு இது எல்லாமே. ஸோ இது பாத்தீங்களா இதுதான் பஞ்சகாவியம். ஸோ இப்போ பஞ்சகாவியம் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்களா நாங்கள் இது வந்து கிட்டத்தட்ட 40 லிட்டருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பஞ்சகாவியம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பாத்தீங்களா ஒரு 40 லிட்டருக்கு நாங்கள் வந்து இந்த ட்ரம்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ரெடி பண்ணோம். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்களா 40 லிட்டருக்கு 5 கிலோ நாட்டு மாட்டு சாணம், ஒரு 6 லிட்டரு நாட்டு மாட்டு கோமியம், பால் வந்து 5 லிட்டரு, தயிர் ஒரு 5 லிட்டரு, முடிஞ்சால் ஒரு நெய் பார்த்தீங்களா ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 300 ml போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்க கடலை புண்ணாக்கு ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழம், ரொம்ப அந்த தூளெல்லாம் கரையினாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பழுத்த பழம் ஒரு 20 போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரம்மில் போட்டுட்டு டெய்லி மார்னிங் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸை டெய்லி சுற்றி விட்டுட்டு ஒரு 20 நாள் கழித்து எடுத்து பார்த்துங்களா நமக்கு தேவைக்கிற பஞ்சகாவும் இது ரெடி ஆயிருதுங்க. புழுவெல்லாம் இல்லாமல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இது வந்து மீன் அமிலம். மீன் அமிலம் பார்த்தீங்களா சிம்பிளாக ஒரே 2 போகிற இன்க்ரீடியன்ட் தான் நாங்கள் போடுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா ஃபிஷ் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிட்டு அது உள்ளக்கிற வேஸ்ட் எல்லாமே ஃபிஷ் ரெடி பண்ணிக்கிறோம். எத்தனை கிலோ ஃபிஷ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான நாட்டு சர்க்கரையை போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரம்மில் போட்டு காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டு 25 நாள் கழித்து எடுத்து பார்த்துங்களா தேன் எப்படி ஒழுகுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு க்ரீன் ஹவுஸ் மூலிமா நாங்கள் வடிகட்டி வேஸ்டேஜ் எடுத்து போட்டு மீதியை வந்து ஃபார்மர்ஸ் கேட்குற அளவுக்கு கொடுத்துருவோம். இது பஞ்சகாவியம் 1 லிட்டர் பார்த்தீங்களா 100 ரூபா, மீன் அமிலம் 1 லிட்டர் 170 ரூபா. கொரியர் சார்ஜ் தனி? ஆ, கொரியர் சார்ஜ் தனிங்களா. இப்போ இது டேட் ஆஃப் ஃபீடிங் பார்த்தீங்களா நாங்கள் எந்த பேட்சுக்கு எப்போ ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ஒயிட் மார்க்கர் போர்டில் நாங்கள் அப்பப்போ எழுதி வச்சுப்போம். 10 நாள் கழிச்சு கரெக்டாக அந்த டேட் வந்த உடனே ஃபீடெல்லாம் சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இது பார்த்தீங்களா இது பேட்ச் 1 இந்த ரோ பார்த்தீங்களா இந்த பக்கங்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது பேட்ச் 2. ஸோ ஒவ்வொரு பேட்சுக்கும் ஏபிசி அப்படின்னு நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். சந்திரஸ் ஃபார்மிங் மண்புழு உரம் உற்பத்தி மையம் ஏலகிரி. ஏலகிரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நிலாவூருக்கு நியரஸ்டாக பாடனூர் கூட் ரோடுன்னு இருக்குது, அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் சந்திரஸ் ஃபார்மிங் இருக்குது. அப்படி இல்லைன்னா தாயலூர் வந்து கூட அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது, புத்தூர் அப்படின்ற பிளேஸில். இதுதான் ரா மெட்டீரியல் பிளேஸு. இங்கே தான் நாட்டு மாட்டு சாணத்தை கொண்டாந்து நமக்கு தேவைக்கிற அளவுக்கு இங்கே வச்சுப்போம். இது மாதிரி உட்டே இருக்கிறத பார்த்தீங்களா பலாசினியை நமக்கு எந்த அளவுக்கு பலாசினியை தள்ளுமோ அந்த அளவுக்கு நல்லா பலாசினியை தள்ளிட்டு அதுக்கப்புறமா நல்லா காலில் தண்ணி விட்டு என் தேவைக்கிற தண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற மீத்தேன் கேஸ் போகிறதுக்கும் அந்த ஹீட் கிளை போகிறதுக்காக நம்ம நல்லா காலில் போட்டு மிதிப்போம். காலில் போட்டு ஒரு 2 நாளைக்கு மிதித்தோம்னு சொன்னாக்க 3வது நாள்லேருந்து நம்ம காட்டிலேருந்து அறுத்துட்டு அந்த இலையை நல்லா சின்ன சின்னசாக கட் பண்ணி அந்த சாணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு இங்கேயே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ரெகுலராகவே டைம் கிடைக்கும் போது மெரிச்சிட்டே இருப்போம். அந்த மெரிக்க மெரிக்க என்ன பார்த்தீங்களா அந்த சாணமும் அந்த இலையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது நல்லா அதுக்குள்ளேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 10வது நாள் கழித்து 11வது நாள் உள்ள வெர்மி கம்போஸ்ட் யூனிட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு ரெட்வாம்ஸ்க்கு நம்ம வந்து ஃபீட் கொடுக்க போகிறோம். இது சார் இது வந்து வேஸ்டேஜ் மேம், எல்லா கப்பியும் வேஸ்டேஜ் கடைசியாக வருது, அந்த ஜல்லலில் ஜெலிச்சு வர வேஸ்டேஜ். ஆமாம், ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ அங்கே இருக்கிற இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டு வந்து எல்லாம் இது ஃபில் ஆனது. இது நீங்கள் எல்லாம் கீழே பள்ளம் பள்ளமாக இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது முழல்ல போட்டு. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? இதில் இருக்கிற மண்புழு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அந்த தேவை மண்புழுவெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உரத்தை மட்டும் நம்ம அப்படியே இந்த ஜல்லலில் போட்டு ஜலிக்கணும். மண்புழுவை பிரித்து எடுக்கணும். ஆமாம், மண்புழு உரத்துலேருந்து மண்புழு வந்து பிரித்து எடுப்போம்.
ஆமாங்க மேம். திருப்பி உற்பத்தி பண்ண தேவையில்ல அதுக்காக. இந்த உரத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, சின்ன செடியில இருந்து பெரிய மரத்து வரை எல்லா செடிக்கும் எல்லா வகையான மண்ணுக்கும் இது வச்சு செட் ஆகுது, சூட்டபிள் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடி வளர்றதுக்கான எல்லா வகையான சத்தும் இதுல கிடைக்கும். இப்ப இந்த உரத்தை வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சின்ன செடியில இருந்து பெரிய வகையான மரத்துக்கு எல்லா வகையான மண்ணுக்கும் இது அடாப்ட் ஆகுற உரம். இது ஏன் எல்லா வகையான செடிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க, ஒரு பிளான்ட் வந்து குரோத் ஆகிறதுக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணுட சத்து இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது. அனைத்து வகையான சத்தும் இந்த இதில் இருக்கிறதுனால இது எல்லா வகைக்கும் போட்டாக்க யூஸ் ஆகும், நல்லா குரோத் ஆகும். இப்போ காய் கனி இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னாக்க, ஆர்கானிக்காக இருக்கிறதுனால அதோட தன்மை வந்து சீக்கிரமாக பழம் வந்து சீக்கிரமாக கெடாது. அதே மாதிரி காய்கறியோட அந்த பச்சை நிறம் வந்து நல்லா இன்னும் அதிகமாக கொடுக்கும். பூவெல்லாம் பூச்செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னாக்க, அந்த ஃப்ளவரோட கலரும் அதோட நறுமணமும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நல்ல குவாலிட்டி கிடைக்குது அப்படின்ட்டு கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்துக்கிற ஃபீட்பேக்கு. அதனால 100% ஆர்கானிக் இது வந்து உரம் இருக்கிறதுனால எல்லா வகையான செடிக்கும் போடலாம். மாட்டுச்சாணம் போடலாமே அப்படின்னு, இப்போ மாட்டுச்சாணம் மட்டும் எருவாக கொடுக்கும்போது பார்த்தீங்களா, அந்த மாட்டுச்சாணத்தில் வர அந்த கழிவுன்றதுனால அது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த்து மண்ணோட மிக்ஸ் ஆகும் போது கொஞ்சம் பூஸ்ட் மட்டும்தான் தரும். இது கொடுக்கும்போது அதை ஒரு செடி கம்ப்ளீட்டாக வளர்கிறதுக்கான தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணுட்ட சத்து எல்லாமே இருக்கிறதுனால இந்த உரம் ரெஃபர் பண்ணுறோம். ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போட சொன்னாரு, ஆறு தான் இருக்கு. சீல் பண்றதுக்கா, இல்லைன்னா ஈரப்பதம் போயிடும்ல. ஆ,